நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அமைச்சராகும் உதயநிதி ஸ்டாலின், நாள் குறித்த துர்கா ஸ்டாலின், பலிகடா ஆக போவது யாரு? என்னப்பா இது? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராவதை யார் தடுக்க போறாங்க? எத்தனை நாளைக்கு தான் எதையே பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராவதை தடுப்பதற்கு திமுகவிலிருந்து நிறைய பேரும் இருக்கிறாங்க. ஏன் தடுக்கிறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் பேச போறேன். அதாவது திமுகவில் இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, ரொம்பவே ஆசைப்படுவது நம்ம முதலமைச்சருடைய மனைவியாக இருக்கின்ற துர்கா ஸ்டாலின் அவர்கள். இந்த பாருங்க, இந்த தேதியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஒத்த காலில் நிற்கிறாங்களாம். ஏன் அமைச்சர் பதவி தான் கொடுக்கணும் என்று அவங்க சொல்கிறாங்க? நம்ம முதல்வர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சென்னை மேயராக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மக்களும் சென்னையில் வசிக்கிறாங்க, அங்கே மட்டும் நிர்வாகத்தை சரியாக செய்து அனுபவம் பெற்று விட்டார் என்றால் முதலமைச்சர் ஆகின்ற போது அந்த அனுபவம் நல்லா கை கொடுக்கும். அதனால் அவர் மேயராக இருக்கட்டும் அப்படின்னு இவர் ஒத்த காலில் நிற்கும் போது, துர்கா ஸ்டாலின் மட்டும் கொடுத்த அமைச்சர் தான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களும் எனக்கு வந்து அமைச்சர் பதவி தான் வேணும் அப்படின்னு வந்து ஒத்த காலில் நிற்கிறார். ஏன் இப்படி ஒத்த காலில் நிற்கிறாங்க? இரண்டாவது, துர்கா ஸ்டாலின் மட்டும் இல்லைப்பா, அன்பில் மகேஷ் பொய்யோமொழி கூட வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைச்சராக வேண்டும் என்று ஒத்த காலில் நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய குரல் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய குரல். குடும்பத்திலிருந்து முதல் குரல் எழும்பக்கூடாது என்பதற்காக குடும்பத்தினுடைய நண்பராக இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இடத்திலிருந்து வரட்டும், அதைத் தொடர்ந்து கட்சிக்காரங்க என்ன சிந்திக்கிறாங்க என்று நாம் பார்க்கலாம் என்று துர்கா ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பேச வச்சாரு அப்படின்ற ஒரு தகவலானது உலாவுகிறது. பெரும்பான்மையான அமைச்சர்களும் சரி, கட்சி நிர்வாகிகளும் சரி, உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதனால நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கிறது. திமுகவில் எவ்வளோ பேர் வெற்றி பெற்றிருக்காங்களோ, அதாவது உதயசூரியன் சின்னத்தில் எவ்வளோ பேர் வெற்றி பெற்றிருக்காங்களோ, அதிலிருந்து 15% அந்த அளவுக்கு தான் அமைச்சர் பதவி கொடுக்க முடியும். வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வந்து அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி. அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே 34 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விட்டதுனால இப்போ உதயநிதி அமைச்சர் ஆக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருத்தர் பதவி விலக வேண்டும். அப்படின்னா யாருடைய பதவியை பறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க? அப்போ யாராவது விட்டு கொடுப்பாங்களா? அப்ப சிக்கல் இருக்கா இல்லையா? நான் கதையா விட்டுனுக்கிற, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிட்டாரு எனக்கு அமைச்சர் பதவியெல்லாம் ஆசை கிடையாதுன்ட்டு கோயம்புத்தூர்ல தெளி தெளிவாக சொன்னாரா இல்லையா? அப்புறம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் அமைச்சராக வேண்டும் என்று ஒத்த காலில் நிற்கிறாருன்னு சொல்ற, அதாவது சீனியர்கள் யாராவது கோயிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அவங்களை சரி கட்டுவதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு அமைச்சர் பதவி மீது எல்லாம் ஆசை கிடையாது அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. அதாவது உதயநிதியாக இருந்தாலும் சரி, அதனை தாண்டி துர்கா ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, 2024க்குள்ளாகவே அமைச்சராகி 2026ல் முதலமைச்சர் வேட்பாளராக கூட நிறுத்தி போடலாம் அந்த அளவுக்கு ஆசைப்படுறாங்களாம். ஆனால் அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குதுன்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இரண்டாவது சிக்கல் வந்து உதயநிதி அவர்கள் அமைச்சராவதில் இப்போ டிஆர் பால் இருக்காரு வச்சுங்க, அவங்களுடைய மகன் வந்து டிஆர்பி ராஜா, கிட்டத்தட்ட 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கார். ஆனால் இன்னும் கூட வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. டிஆர் பால் அவர்கள் வந்து நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரு, எங்கள் பையனுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கார். ஆனால் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்சியில் பொருளாளராக இருக்கீங்க, மத்தியில் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கிறீங்க, அப்புறம் வேற என்ன வேணும்? மீண்டும் உங்கள் குடும்பத்திலே ஒரு பதவியை கொடுத்தோம்னா அது கான்ட்ரவர்சி ஆகும் அப்படின்னு சொல்லி தவிர்த்து வராராம். அதோடு போச்சுன்னா திண்டுக்கல் ஐ பெரியசாமி, நான் எப்பயாவது தோத்துருக்கேனா? எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றிருக்கேன், முதலமைச்சரை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கேன். ஆனால் எனக்கு கொடுத்துருக்கின்ற துறை இந்த துறையா? யாராவது என்னை மதிக்கிறானா? எனக்கு துறையை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். அதனை தாண்டி திருவாரூர் மாவட்டத்தில் அமைச்சர் பதவியே கிடையாது, கேட்டால் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து தான் முதலமைச்சரே போயிருக்காரு, அதனால் பூண்டி கலைவாணன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னும், அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து அமைச்சர் பதவி கேட்குறாராம். இப்படி ஏற்கனவே எந்த மாவட்டம் எல்லாம் விட்டு போயிருக்கிறதோ அத்தனை மாவட்டத்திலும் இருந்து எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க என்று நெருக்கடி தொடர்ந்து கொண்டே இருக்குதான். இப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அமைச்சராக்கினா எவ்வளோ பெரிய குழப்பம் கட்சிக்குள்ளே ஏற்படும். அதனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து நீ மேயராக இருந்திருப்பா, யாரையும் தூக்கவும் வேணாம், யாரையும் புதுசாக நியமிக்கவும் வேணாம்,
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி கிட்ட சொல்கிறாராம். ஆனால் துர்கா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க, நீங்கள் திமுகக்குள்ளே வருகின்ற பொழுது எந்த எதிர்ப்பும் கிடையாது முதலமைச்சர் ஐயா கிட்ட வந்து சொல்கிறாங்களாம். ஆனால் அதுவே கட்சியுடைய தலைமைக்கு போகின்ற பொழுது எல்லோரும் என்ன நினச்சாங்க, திமுக கட்சியானது கலைஞர் அவர்கிட்ட தான் இருக்குது, கலைஞருக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் மகனா, அவருக்காக மட்டும்தான் கட்சியை வளர்த்தாரா, எங்களுக்கெல்லாம் கிடையாதா, மு க ஸ்டாலின் கட்சியில் வருவதற்கு முன்பிலிருந்தே மு க அழகிரியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நானும் தலைமை பதவிக்கு வரணும் என்று ஆசைப்பட்டாராம். இரண்டாவது கனிமொழி அவர்களும் சரி, நான் என்ன ஆவறது அப்படின்னு கலைஞர் இருக்கின்ற பொழுதே மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்ததான். இந்த அடிதடிக்கு மத்தியில் எல்லோரையும் பகைத்து கொண்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் நல்லது கட்டத்துக்கு போகாமல் அப்படியே விடாப்படியாக இருந்து இன்றைக்கு கட்சியும் ஆட்சியும் ஸ்டாலின் அவர்கள் கைப்பற்றியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 20 ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு தான் கட்சி வந்து சேர்ந்திருக்குது. அன்றைக்கு இருந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, அதனை தாண்டி அமைச்சர்களும் சரி, எந்த பிரச்சனையும் பண்ணலை, ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இனி அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமா, இருக்காது. இன்றைக்கி திமுகக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிம்பம் ஓடிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு கட்சி ஒற்றுமையாக இருப்பதாக இருந்தாலும் சரி, இரண்டாவது ஆட்சியை பிடித்ததாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்டாலினால் தான் நடந்தது, அவர் எடுக்கின்ற முடிவு சரியாக தான் இருக்கும் என்று கட்சிக்காரங்களும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, அமைச்சர்களும் நினைக்கிறாங்க. இந்த தருணத்திலேயே வந்து நம்ம மகனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டோம்னு வச்சுங்க, குடும்பத்துக்குள்ளே இருந்து எந்த பிரச்சனையும் எழாது. ஆரம்பத்தில் எல்லோரும் அடக்கி வாசிப்பாங்க, போக போக ஸ்டாலின் அவர்கள் மேல் இருக்கின்ற பயமும் சரி, அதற்கு பிறகு நாமளும் என் கட்சிக்கு போகக்கூடாது என்ற கலைஞர் குடும்பத்திலிருந்து இருக்காங்க பாருங்க, மற்றவங்க அவங்களுக்கு ஆசையும் துளுத்துறோம். அப்படி வந்துடுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அதனை தாண்டி கட்சியுடைய பொறுப்புகளை வளர்வதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தடைபட்டு போயிடும். அன்னைக்கு வந்து சோசியல் மீடியா ரொம்ப பெருசாக இல்லை, ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியா பெருசாக இருக்கிறது. எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா தன் பெயர் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பொருளை கலப்பி விட்டுருவாங்க. அதற்கு பிறகு என்னதான் நம்ம கட்சிக்குள்ள தலைமை பதவிக்கு கொண்டு வந்து நிறுத்தினாலும் மக்களிடையே ஆதரவு இல்லாமல் போயிடும். அதனால் தயவு செய்து நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க. யாரை தூக்கிங்களோ தூக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது, உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் அப்படின்னு துர்கா ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டாங்களாம். என்னைக்கு நாள் குறித்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்றத துர்கா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். அதாவது திமுக ஆட்சி கட்டியில் ஏறி ஒரு வருடம் நிறைவடைது இல்லையா, அந்த நிறைவு விழா கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த நிறைவு விழாவில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து பதவியேற்க வச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு வருடம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுகளை பார்த்த பிறகுதான் அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு திமுகவில் இருக்கவங்க நினச்சிக்குவாங்க. குடும்பத்தில் இருக்கவங்களும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. அதோட போச்சுன்னா ஏற்கனவே நெஞ்சுக்கு நீதி என்ற ஒரு திரைப்படத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு, அது முடியும் தருவாயில் இருக்குது. அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவருடைய படம் இருக்குது, அந்த படமும் ஏறக்குறைய இந்த ஆண்டு மே மாதத்துக்குள்ளாகவே முடிஞ்சு போயிடும். இப்படி படத்தை எல்லாம் முடித்து கொண்ட பிறகு அவர் அமைச்சர் ஆவதில் திரைத்துறையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை, கட்சிக்குள்ளும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் தயவு செய்து மே மாதம் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று துர்கா ஸ்டாலின் ஒத்த காலில் நிற்கிறாங்களாம். அதுக்கு துர்கா ஸ்டாலின் இன்னொரு காரணத்தையே சொல்கிறாங்களாம், பாருங்க கட்சியும் பார்க்குறீங்க ஆட்சியும் பார்க்குறீங்க, இரண்டாவது நல்லவன் கெட்டவனுடைய எல்லா நிகழ்ச்சியும் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, எல்லாமே ஒரே ஆள் பார்த்தா என்ன தான் ஆகுது, 68 வயது ஆகி போயிடுச்சு, இனி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி உங்களுடைய ஆளுமையும் சரி எல்லாமே நார்மலாக போனோம்னா நீங்கள் எல்லா விஷயத்திலும் தலையிட்டு டென்ஷனை ஏற்றிக்காதீங்க. அதுக்கப்புறம் கட்சி நிர்வாகிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபித்து கொள்ளுகின்ற மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரியான நிகழ்ச்சி வரும், இப்போதைக்கு எல்லாம் கூலாக தான் போகும், எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டாம். அதனால் உங்களுடைய அதிகாரத்தை பாதி பகிர்ந்து கொள்ளும் விதமாக உதயநிதி அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுங்க. உங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு தான் நான் சொல்கிறேன், அவ்வளவு தான். ஏனென்று கேட்டிங்கன்னா நம்ம முதல்வர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் துர்கா ஸ்டாலின் கூடவே இருப்பாங்க. அவர் உடை விஷயத்திலிருந்து உறங்குவதிலிருந்து எல்லாவற்றையுமே பிரத்யேகமாக பார்த்துக்குவார். அதனால் எங்கே மாநாடாக இருந்தாலும் சரி, எங்கே பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நலம் விசாரிப்பாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, காரில் கூடவே வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் போவாங்க. இப்போ துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அது போக வீட்டில் இருக்க மாட்டாங்க, நம்ம முதல்வர் ஐயா கூட தான் இருப்பாங்க.
இந்த மாதிரி கூடவே இருந்து கவனித்துக் கொள்வதன் நிலை வந்து குறையலாம். அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க. அமைச்சர் பதவியில் 2 ஆண்டு காலம் பணிபுரியட்டும், அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம். கட்சி விஷயங்களை அவர் கவனிச்சுக்கிட்டோம், ஆட்சி விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இந்த 2.5 வருஷத்தில் அவருக்கு துணை முதலமைச்சராக கொடுத்து கட்சி விஷயத்தை அவரை கவனிக்க வைத்தால்தான் பா உதயநிதி சொல்கிறது தான்பா சரி, அவர் தான்பா இனிமேல் எல்லாமே அப்படின்ற மனநிலைக்கு அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ளாக எல்லா கட்சி நிர்வாகி தொண்டர்களும் அந்த மனநிலைக்கு வந்துடுவாங்க. அதனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் அல்லது 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து கட்சி பொறுப்பை அவர்கிட்ட கொடுங்க, தலைவராக நீங்கள் இருங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை அப்படின்னு துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து பக்காவாக கெச்சு போட்டு நாளையும் குறித்து விட்டார். ஆனால் கொடுத்த அமைச்சர் பதவி சரியில்லை என்று சொல்லுகின்ற சில அமைச்சர்கள், ஐயோ அமைச்சர் பதவியில் நம்ம இருக்கிறோமா இருக்க மாட்டோமா என்று அல்லாடி கொண்டு இருக்கின்றவங்க ஒரு சில பேர், அமைச்சர் பதவி கொடுத்தது சரியில்லை என்று அடம்பிடிக்கின்ற அமைச்சர்கள் ஒரு பக்கம், என் பிள்ளைக்கு ஏன் நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கல என்று கேட்கின்ற அமைச்சர்கள் ஒரு பக்கம், கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கம், அதனை தாண்டி நடக்கின்ற நகராட்சி தேர்தலில் நான் தான் மேயர் வேட்பாளர், இல்லை என் புள்ள தான் மேயர் வேட்பாளர் என்று நான்காபுறமும் ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த திறனத்தை தொல்லை பண்ணுகின்ற போது துர்கா ஸ்டாலின் அவர்களும் தொல்லை பண்ணுகின்றாரா அல்லது கல யதார்த்தத்தை பேசுகிறாரா இல்லை கழக வளர்ச்சியை பற்றி பேசுகிறாரா, உங்களுடைய மேலான கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.